ஹார்லிக்ஸ் பூஸ்ட் தேவையில்லை வளரும் குழந்தைகளுக்கு இதை செய்து கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட நம்ம சுட்டிஸ்க்கு வச்சு கொடுத்து விடலாம் காலை நேரங்கள்லேயும் ஈவினிங்லேயும் டீ டைமில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அஸ்லாமலை வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்காத எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் பாதாம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தாலும் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் அது கூடவே கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுறலாம் இதை ஆற விட்டுறலாம் உங்களுக்கு தோலோடு சாப்பிடணுனாலும் ஓகே தோல் இல்லாமல் சாப்பிட்றதுனாலும் ஓகே அதை உரமாக எடுத்து ஆற வச்சுட்டு ராகி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ராகி மாவு வறுத்திருந்தாலும் சரி வறுக்கலைனாலும் சரி எங்கள் வீட்டிலையே அரைச்ச ராகி மாவு இதில் இருந்து ஒரு நூறு கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன் இந்த ராகிமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்கள் உப்பு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை தட்ட ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இதில் பட்டர் விட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நெய் விட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி செய்வேன் ஸோ குழந்தைங்களுக்கு நான் லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்றதுக்காகவும் நான் இதை செஞ்சு வச்சுக்குவேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தட்டி விட்டுட்டு நெய் கொஞ்சம் நிறையவே எடுத்து அப்ளை பண்ணி விடுங்க நெய் இருந்தாலும் பட்டர் இருந்தாலும் ஓகே ஸோ ஆயில் ஊற்றுறதை தவிர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் அடுப்பை நல்ல குறைவான தீயில் வச்சு நல்லா கலந்து அப்படியே எல்லா இடத்துக்கும் படுற அளவுக்கு தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா அமிக்கி அமைக்கி நல்லா குக் பண்ணிவிட்டு இதை பரட்டி விடுங்க உடஞ்சா பரவாயில்ல இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி கட் பண்ணி தான் செய்ய போகிறோம் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமைக்கி விடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணணும் இப்போ இதிலையே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வெந்து வரணும் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நமக்கு நட்ஸ் சேர்த்துருக்கோம் அதில் ஆயில் தன்மை வரும் அதனால் இந்தளவு நெய் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கரெக்டாக நெய்யிலேயே வதக்கி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட இல்லை அதை நல்லா இப்படி ஆற வச்சுட்டு இதை இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைக்கணும் நான் இது கூட வேர்க்கடலையை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் வேர்க்கடலை பாதாமை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடவே நம்ம செய்து வச்சிருந்த ராகி சப்பாத்தியும் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்பலாம் நீங்கள் நைஸாக அரைக்க வேண்டாம் இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை கருள் விட்டு எடுத்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே இதை நீங்கள் ஒரு ஸ்கின் கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கூட கொடுத்துட்லாம் சின்ன டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க இல்லை ரொம்ப சுலபமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அந்த வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய பாதாமில் இருக்கக்கூடிய ஆயில் அது மட்டும் இல்லை நம்ம ஊற்றின நெய் வெள்ளம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் சீக்கிரமாகவே கெட்டு போகவே போகாது ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுக்கு பதிலாக இதை செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் இது மாதிரி அருமையான வீடியோவோட பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்